வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, என்கிரேவிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பத்தி தான். இது வந்து ஒரு என்ன சொல்றது, மேஜிக் மாதிரி இருக்கும். உங்க கண்ணை உங்களாலே நம்ப முடியாது. நீங்க ஜாப் பீஸ டேபிள்ல வைப்பீங்க, ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, சைட்ல பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய ஒர்க் இருக்கும். உங்களுடைய லோகோ, உங்களுடைய இப்போ சின்ன சின்ன பார்ட் நம்பர் எழுதணும். இந்த மோட்டர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 1 HP, இந்த மாதிரி அதோடைய ஸ்பெக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் லோகோவாக இருக்கலாம், எதை வேணால் அந்த மாதிரி என்கிரேவ் பண்ணலாம். நீங்கள் அந்த லோகோவோ டிசைனோ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை இவங்களே டிசைன் பண்ண சொன்னாலும் இவங்களே டிசைன் பண்ணியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் சிஸ்டமில் ஃபீட் பண்ணி மிஷினில் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வைக்கிற ஜாபில் அழகாக என்கிரேவ் பண்ணி அந்த இது வந்துடும். ஆக்சுவலாக டைரக்ட் கான்டாக்டே இருக்காது, மிஷினுக்கும் ஜாபுக்கும் டைரக்ட் கான்டாக்டே இருக்காது. ஆனால் மிஷின் இங்கே நடந்துகிட்டே இருக்கும், அது நீங்கள் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து ஹேச்சிங் நெஸ்ட் இன்குபேட்டர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி குயில் கேஜஸ்க்கும் ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி டோரில் ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த என்கிரேவிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை திக் போட்டோம். கிட்டத்தட்ட 50 பிரிண்ட் வரைக்கும் எடுத்துருப்போம் ஸ்டிக்கர் பிரிண்ட்டு. இருந்தாலும் அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இது அதோட சூப்பராக இருக்குன்னு அதை தூக்கி போட்டு இதுக்கு மாறிட்டோம். உங்களில் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். வெறும் நாங்கள் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம். இது வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணலாம், பிளாஸ்டிக்கு, FRP ஷீட்டு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எனக்கு இன்குபேட்டர்ஸ்க்கு என்னுடைய ப்ராண்ட் நேம் அதில் பண்ணுறதுக்கு ரிக்குயர்மெண்ட் இருக்குது, அது பண்ணுறேன். ஒரு சிலர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கலாம், அந்த பார்ட்டுடைய ஸ்பெக்கை வந்து அதில் ஒரு இந்த மோட்டர்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது இருக்கலாம். இல்லை ஏதோ வேணா இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு உங்களுடைய ப்ராண்ட் நேம் அதில் பண்ணணும்னு நினைக்கலாம். ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர காஸ்ட்லியாக இருக்காது. ஸ்டிக்கர் பிரிண்ட்டுக்கு என்ன காஸ்ட் வருதோ கிட்டத்தட்ட அதே காஸ்ட் தான் இதுக்கும் வந்தது எங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வேறு லெவலில் வேறு காலகட்டங்களில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் டே கொரியர் அனுப்பி விட்டுலாம், நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீச் ஆகிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது ப்ரொஃபஷனல் கொரியர். அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு கூட நம்ம பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். உங்களுக்கு டிசைன் பண்ணி தரணுனாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் லாஸ்ட்டில் போடுறோம், நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணாலும் நாங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். தேங்க்யூ.